வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம், இது வந்து 12 வகுப்பில் விலங்கியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். மதிப்பீடு: ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டமும் இவ்வாறு வரையறுக்கப்படுதுன்னா உயிர் தொகை. கொஸ்டின் 2, வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படும் மிகை வெப்ப வேறுபாட்டு உயிர்கள். இதை நீங்கள் மார்க் பண்ணி ஏற்கனவே உங்கள் புக்கில் இருக்குது. கொஸ்டின் 3, இயற்கையில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திலிருந்து நன்மை பெறும் உயிரின சார்பு என்னென்னா உதவி பெறும் வாழ்க்கை. இது நீங்கள் மறப்பாங்க. வேட்டையாடல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை எந்த வகை உயிரின சார்புனா இஎன்ஆ பிளஸ் மைனஸ். சிற்றினங்களுக்கு இடையே போட்டி காரணமாக ஏற்படுவது உயிரின மறைவு. கீழ்கண்டவற்றுள் சிற்றினத்துக்கு உதாரணம் எது அப்படின்னா பூச்சிகள். கீழ்கண்டவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்ய பாருங்கள். இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கொஸ்டின் 8, கீழ்காணும் வரைபடம் சுற்றுச்சூழல் உயிரற்ற காரணிகளுக்கு ஏற்ப உயிரினங்களின் எதிர்வினையை குறிக்கிறது. இதில் அ மற்றும் இ என குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை கண்டறிய. பாருங்க, அ இ என்ன அப்படின்னா ஒத்தமைவான், ஒழுங்கமைவான், பகுதி ஒழுங்கமைவான். இது நீங்கள் மார்க் பண்ணுங்க. 9, உறுதி மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள 9, உறுதி மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா உதவி வரும் வாழ்க்கை. 10 பாருங்கள், 10 ஆன்சர் 11 இ, 12 ஆ. இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் 13, வாழிடம் என்றால் என்ன? பக்கம் 212 இருக்குது. பக்கம் 212 இதில் இருந்து இதுவரை 13 கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், வரையறு சூழலியல் ஒதுக்கீடம் சிறுவாயிடம். பக்கம் 212, பக்கம் 212, 213, பக்கம் 212 இதில் இருந்து 213 இது வரைக்கும் 14 கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 15, புதிய சூழலுக்கு இனங்கள் என்றால் என்ன? பக்கம் 218, பக்கம் 218 இதில் இருந்து இதுவரை 15 கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். 16, மண்ணின் தோற்றம் என்றால் என்ன? பக்கம் 217, பக்கம் 217 இதில் இருந்து இதுவரை 16 கொஸ்டின் ஆன்சர். 17, மண்ணின் ஊடுருவும் திறன் என்றால் என்ன? பக்கம் 217, பக்கம் 817 இதிலிருந்து இதுவரைக்கும் 17 கொஸ்டின் ஆன்சர். அடுத்து, வேறுபடுத்துக மிகை வெப்ப வேறுபாடு உயிர்கள் மற்றும் குறை வெப்ப வேறுபாடு உயிர்கள். பக்கம் 214, 215, பக்கம் 214 இதில் வந்து வாங்க. இதில் வந்து 215 இது வரைக்கும் 18 கொஸ்டின் ஆன்சர். 19, குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம் ஆகிய நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டுகள் விவரிக. குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம் ஆகிய நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டும் வரி. பக்கம் 224, 224 இதில் இருந்து இதுவரை 19 கொஸ்டின் ஆன்சர். உயிர் தொகையின் பண்புகளை எழுதுக. பக்கம் 218, பக்கம் 218 இதிலிருந்து இதுவரை மார்க் பண்ணுங்கள். புவியில் காணப்படும் நீர் சார்ந்த உயிர் தொகைகளை வகைப்படுத்துக. பக்கம் 219, பக்கம் 219 இதிலிருந்து இதுவரை 21 கொஸ்டின் ஆன்சர். 22, உயிரற்ற காரணிகளுக்கு ஏற்ப உயிரினங்கள் எந்தெந்த வழிகளில் எதிர்வினை புரிகின்றன என்பதை விளக்குக. பக்கம் 223, பக்கம் 223 இதிலிருந்து இதுவரை 22 கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 23, உயிரினங்களில் காணப்படும் தகவமைப்பு பண்புகளை வகைப்படுத்துக. பக்கம் 224, பக்கம் 224 இதிலிருந்து இதுவரை 23 கொஸ்டின் ஆன்சர். 226 மற்றும் இறப்பு வீதம் என்றால்னா பக்கம் 226, பக்கம் 226 இதில் இருந்து இதுவரை 24 கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 25, ஜே வடிவு மற்றும் எஸ் வடிவ வரைவுகளை ஏற்படுத்துக. பக்கம் 228, 229, பக்கம் 228 இதில் இருந்து வாங்க
இது வேண்டாம். இது வர 25வது க்வெஸ்சன் ஆன்சர். பக்கம் 26 இனக்கூட்டம் நெறிப்படுத்தல் குறித்து எழுதுக. பக்கம் 229. பக்கம் 229 இதில் வந்து இதுவரை 26வது க்வெஸ்சன் ஆன்சர். 27 மண்ணின் பண்புகள் குறித்து குறிப்புரைக. பக்கம் 217. பக்கம் 217 இதிலிருந்து வாங்க மண்ணின் பண்புகள். இதிலிருந்து இதுவரை 27வது க்வெஸ்சன் ஆன்சர். 28 பழிச்சமொழி உயிரின தொகை மற்றும் பசுமர ஊசிலக்காடுகள் உயிரின குழுமங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. பக்கம் 219 220. 219 இதிலிருந்து வாங்க அடுத்த பக்கம் வாங்க 220. அடுத்த கொஸ்டின் 29 நிலவாழ் உயிரினங்களில் காணப்படும் தகவமைப்புகளை விளக்க. பக்கம் 225 226. பக்கம் 225 இதில் இருந்து வாங்க 226 இதுவரை 29வது கொஸ்டின் ஆன்சர். 30 இனக்கூட்ட வயது பரவலை விளக்க. பக்கம் 227 228. பக்கம் 227 இதில் இருந்து வாங்க இந்த படமும் சேர்த்துக்கிடுங்க. அடுத்த வாட்ஸ்அப்பாக வாங்க 28 இது வரைக்கும் அடுத்தவனை வேண்டாம். அடுத்து 31 வளர்ச்சி மாதிரிகள் வளைவுகளை விளக்குக. பக்கம் 228 229. 228 இருந்து வாங்க இது வாங்க அடுத்த பக்கத்தில் இது வர இது தேவையில்லை. இந்த எஸ் வளைவு ஜே வளைவு இது மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் மார்க் பண்ணியிருக்கோம் 25 அதையும் சேர்த்துடுங்க. அடுத்து 32 இருவேறு சிற்றின விலங்குகளுக்கு இடையான சார்புகள் ஏதேனும் 2 அட்டவணைப்படுத்துங்க. பக்கம் 228 228 இதில் வந்து அட்டவணை பாருங்கள். இதில் வந்து 2 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் கொஸ்டின் தகுந்தப்பில் நீங்கள் என்ன செய்ய மார்க் பண்ணிவிடுங்க இந்த பாக்ஸை மார்க் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் 33 ஒற்றுமை வாழ்க்கை என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்க. பக்கம் 231 232. 230 உங்களுக்கு ஆன்சர் இருக்குது ஒற்றுமை வாழ்க்கை. இப்போ நீங்கள் இதை மட்டும் கூட எழுதிக்கிடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய கொஸ்டினில் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 231 பக்கத்தில் இருக்க ஒற்றுமை வாழ்க்கை இதிலேருந்து நீங்கள் வாங்க 232 இது வந்து இதுவரை உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கு. நீங்கள் ஷார்ட்டாக இருந்தால் அதை எழுதிடுங்க சரியா. அடுத்து வேறுபடுத்துக கேடு செய்யும் வாழ்க்கை மற்றும் உதவி பெறும் வாழ்க்கை. பக்கம் 229 பக்கம் 229 இதுதான் கேட் செய்யும் வாழ்க்கை இது உதவி பெறும் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் தலைப்பு மாற்றிடுங்க. இதுதான் உதவி பெறும் வாழ்க்கை சரியா. இப்போ வந்து எல்லா க்வெஸ்சனும் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கருத்து வரைபடம் போடுங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்த கருத்து வரைபடத்தை நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்துடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.